அப்படின்றது சொசைட்டில நிறைய சேஞ்சஸையும் ரெவல்யூஷனையும் ஏற்படுத்தி இருக்கு. அப்படி சினிமால நிறைய டைமென்ஷன்ல ஒரு சினிமாட்டோகிராஃபரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா பல பரிமாணங்கள்ல நிறைய நல்ல கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்கவங்க தான் நம்மளுடைய கெஸ்ட் திரு விஜய் மில்டன் அவர்கள். விஜய் மில்டன் சார் அவரோட சினிமா கெரியரை ஒரு சினிமாட்டோகிராஃபரா பிரியங்குடன் படத்தின் மூலமா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வெறும் கமர்ஷியல் படங்கள்ல மட்டும் இல்லாம காதல், வழக்கை எண் 18:9, ஆண் தேவதை, ஆட்டோகிராஃப், இப்படி நிறைய நல்ல கருத்துக்களையும் படங்களையும் அவங்க கேமரா மூலமா நமக்கு கொடுத்திருக்காங்க. அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறது இவங்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த முதல் திரைப்படம். தமிழ்ல ஒரு படம் கமர்ஷியலா சக்சஸ் ஆகுதுன்னா ஒரு மாஸ் ஹீரோ இருப்பாங்க, இல்ல கிளாமர் ஹீரோயின் இருப்பாங்க. அப்படி எந்த கிராமரும் இல்லாம கதையும் கதை பழத்தையும் நம்பி இவங்க டைரக்ட் பண்ண திரைப்படம் தான் கோலி சோடா. அதைத் தொடர்ந்து கோலி சோடா 2, 10 என்றதுக்குள்ள கடுகு இந்த திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்டோட கற்பனையும் ஆசையும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட ரஃப் நோட்டை பாருங்கன்னு சொல்லுவாங்க. பல இளைஞர்களுடைய கருத்துக்களையும் ஆசைகளையும் இந்த சொசைட்டிக்கு காமிக்கிறதுக்காக இவங்க ஆரம்பிச்சிருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ரஃப் நோட் ப்ரொடக்ஷன்ஸ். உங்களோட நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வெபினார்ல இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணது வந்து வெரி லாங் பேக் முரளி சார் ஹீரோ நடிச்ச ஒரு படம். அந்த படத்துல தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அப்பதான் படத்துல டைரக்டர். ஸோ அப்போ வந்து ஷூட்டிங் ரொம்ப மிரட்சியா இருந்தது. சவுண்ட் ரெக்கார்ட் பண்றது தான் என்னோட வேலை. டைலாக் சீன்ஸ்ல வந்து சவுண்ட் ரெக்கார்ட் பண்றது அப்ப நாகராலாம் கிடையாது, டேப் ரெக்கார்டு தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் பண்ணுவேன். ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி சினிமாட்டோகிராஃபி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேனா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது வந்து கே சுபாஷ் அண்ட் ஒய்என் முரளி அந்த டீம்ல ஒர்க் பண்ணேன். அது வந்து டோட்டலா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா கே சுபாஷ் சாரும் ஒய்என் முரளி சாரும் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் கண்டினியூஸா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி அவங்க செலக்ட் ஆகல ஃபார் சம் ரீசன்ஸ். ஆனா அவங்க தே பிகேம் பிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன். ஸோ அவங்களுக்கு என்னன்னா இன்ஸ்டியூட்னா ஒரு 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 பிடிக்காது அவங்களுக்கு. நான் வந்து ஐ எம் த ஒன்லி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அந்த டீம்ல. ஸோ அது வந்து ஒரு வேற ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைரக்டரா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா அழகா இருக்கிற பயமா இருக்கிறது. ஊட்டியில ஷெட்யூல் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாங்க, 11:37 நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமிங் கொடுத்தாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் எப்பவுமே எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்தாலும் கரெக்டா அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஏதாவது ஒரு குழப்பம் நடக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் நடந்துச்சு, லொக்கேஷன் வந்து திறக்கல, அது ஒரு கோயில் அது உள்ள அலோவ் பண்ணல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இம்மிடியா ஸ்பாட்ல வந்து ஒரு மாண்டேஜ் யோசித்து ஒரு பழைய ஷூட்டிங் வேடிக்கை பக்கம் வந்திருந்தாரு ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு MIT இருந்துச்சு, அதை ஒரு மில்க் கேன் எல்லாம் வாங்கி கட்டி அதை ஒரு ஓரமா வச்சு பரத் வந்து அந்த அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஹீரோயின் அந்த பக்கமா போவா அவன் பயந்து பாப்பான்ற மாதிரி ஒரு மாண்டேஜ் எடுத்தோம். அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் அந்த 11:37 அதை ரெடி பண்ணி நீ கேமராவெல்லாம் வச்சு பட்டு பட்டு எடுத்துவோம். அது ஒரு ஷார்ட் ஒரு மாதிரி அட்வென்ச்சர் வச்சு அதான் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம அந்த ஒரு யானையை வந்து ஒரு 5 குருடர்கள் வந்து பார்த்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 5 பிளைண்ட் மேன் வந்து ஒரு யானையை தொட்டு பார்த்து யானை எப்படி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒருத்தன் காலை தொட்டு பார்த்து யானை வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்கு அப்படிமா, இன்னொருத்தன் வந்து தும்பிக்கைய தொட்டு பார்த்து யானை வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படிமா, இன்னொருத்தன் யானையை தொட்டு காதை தொட்டு பார்த்து முறை மாதிரி இருக்குமா, இன்னொருத்த வாழை பிடிப்பா, இந்த மாதிரி சினிமா வந்து இப்படி அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம சொல்லிடவே முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம சினிமாவை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ஏதோ கேட்கறவங்களுக்கு பதிலாக சொல்றோமே தவிர அது எதுவுமே முழு உண்மை கிடையாது. பாலச்சந்தர் சார் வந்து 100 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அதோட விமர்சனங்களும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் பார்க்கும் பொழுது நாம வந்து சில விஷயம் கத்துப்போம், ஓ இதெல்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம அடுத்த படத்துல சரி பண்ணிக்கலாம்னு நினைப்போம், அடுத்த படத்துல அது சரியும் பண்ணுவோம். ஆனா அடுத்த படத்துல வந்து வேற செட் ஆஃப் நியூ தப்பு வந்து நம்ம பண்ணுவோம். இது வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ். இது வந்து நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு 100 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ண பாலச்சந்தர் சாரே சொல்லியிருக்காரு.
சோ சினிமாவை பத்தின ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யாரும் வரவே முடியாது. What are the qualities should be in a cinematographer? சினிமாட்டோகிராஃபர் ஆறதுக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். ஆனா ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் ஆறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு கதைய வந்து கேமரான்னு சொல்ல தெரியணும். இப்போ எஸ்பெஷலி இந்த பீரியட்ல வந்து எல்லா கேமராவுமே ஜஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவா மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் வந்து நாங்க ஆரம்பிச்சப்போ ஆட்டோ அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் கேமரால, அந்த ஆட்டோவை யூஸ் பண்ணி ஒரு போட்டோவோ அல்லது ஒரு வீடியோவோ எடுத்தா அவங்க வந்து ஒரு பேட் போட்டோகிராஃபர். நம்ம வந்து மேனுவலா தான் ஒர்க் பண்ணணும், எல்லாமே எல்லா கிராஃப்டும் தெரியணும்னு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. பிளஸ் அப்போ இருந்த ஆட்டோ செட்டிங்கும் இப்ப இருக்க ஆட்டோ செட்டிங்கும் எக்ஸ்ட்ரீம்லி வெல் எக்யூப்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு கேமரா கையில இருந்தா ஒரு ஒரு போன் கையில இருந்தா யார் வேணா இப்ப கேமராமேன் ஆகலான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் ரிச் இமேஜஸே வருது இப்ப இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ்ல. எனிபடி கேன் ஷூட் ஒரு நல்ல இமேஜை வந்து எனிபடி கேன் கிவ். அப்போ ஒரு சாதாரண போட்டோகிராஃபரையும் நல்ல போட்டோகிராஃபரையும் எது டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது டைரக்டர் சொல்ல விரும்புற ஒரு கதைய அதோட மேக்சிமம் அவுட்புட்ல யார் ப்ரெசென்ட் பண்றாங்களோ அவன் தான் பெஸ்ட் கேமராமேன். ஒரு கேமராமேன் தான் ஒரு டைரக்டரோட டூல். ஓகே, அவன் தான் வந்து அந்த ட்ரீம் ஸ்கிரீனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற ஆள். ஸோ அது டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு ஒரு முக்க கத்தியா இல்ல ஷார்ட் கத்தியா அப்படிங்கிறது வந்து அந்த கேமராமேன் கையில தான் இருக்கு. அவன் அவன் கொடுக்குற அந்த அந்த தாட்ஸ் வாங்கி அதை ஷார்ப் பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ்டா ரொம்ப ஷார்ப்பா ஒருத்தனால கொடுக்க முடியும்னா அவன் வந்து பெட்டர் கேமராமேன். ஸோ அதுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் சென்சிபிலிட்டிஸ் வேணும். டைரக்டர் வந்து என்ன அவனோட இன்டென்ஷன் என்ன, டைரக்டர் என்ன சொல்ல விரும்புறான் இந்த ஷார்ட்ல இந்த சீன்ல இந்த ஹோல் ஃபிலிம்ல அப்படிங்கறத வந்து அவன் உள்ள வாங்கிக்கணும். உள்ள வாங்கி தன்னோட டூல்ஸ் இருக்கு இல்லையா, கேமரா லைட்ஸ் எவ்ரி திங், இதெல்லாம் கம்பைன் பண்ணி அதோட மேக்சிமம் அவுட்புட்டை மேக்சிமம் பொட்டன்ஷியலோட ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். எல்லா ஷார்ட்டுமே வந்து சேம் ஷார்ட் கிடையாது. ஓகே, ரொம்ப டீடைல் நான் அப்புறம் சொல்றேன். இதான் ஒரு கேமரா நல்ல கேமரா கிட்ட கேமரா டிஃபரன்ஸ் என்னன்னா, டைரக்டர் ட்ரீமே வந்து ரொம்ப மேக்ஸிமம் எஃபர்ட்டோட மேக்ஸிமம் எஃபிஷியண்டா டிரான்ஸ்லேட் பண்ணும் ஸ்கிரீன். ஒரு சீனியர் டைரக்டர்ஸோட நீங்க வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. சீனியர் டைரக்டர் நான் ரொம்ப நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சீனியர் டைரக்டர் யாருன்னா எஸ் சி சந்திரசேகர் சார். அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். என்னோட பிகினிங் பீரியட்ல ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு டெக்னீஷியன் ஒரு டைரக்டரோ அல்லது ஒரு சினிமாட்டோகிராஃபரோ இண்டஸ்ட்ரிக்கு வராருன்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தது. என்னன்னா அவங்களுக்கு வந்து டைமோட வேல்யூ தெரியாது, மணியோட வேல்யூ தெரியாது, ப்ரொடக்ஷனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, நல்ல ஷார்ட் நல்ல இதுன்றதுக்காக போட்டு சாவடிச்சிருவாங்க, பட்ஜெட் ஏத்தி விட்டுருவாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அந்த பீரியட்ல. ஸோ நான் எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட ஒர்க் பண்ணும் பொழுது அவர்கிட்ட இருந்து அந்த டைமிங் சென்ஸ் வந்து நான் கத்துக்கிட்டேன். அப்போ வந்து ஃபிலிம் ஃபிலிம்ல தான் ஷூட் பண்ணுவோம். ஒரு கேன் வந்து ஐ திங்க் 3000 ருபீஸ் 400 ஃபீட் கேன். ஸோ அதை கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு செகண்டுக்கு வந்து 24 ஃப்ரேம்ஸ் ஓடும் இல்லையா. ஸோ ஒரு செகண்டுக்கு வந்து சம் 30 ருபீஸ். இப்போ வந்து ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொல்றோம்னா அப்படி ஸ்டார்ட் கேமரா ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3 செகண்ட்ஸ் கழிச்சு ஆக்ஷன் போச்சுன்னா ஒரு 90 ருபீஸ் வேஸ்ட் அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிறது அவர் கணக்கு. ஸோ அதோட அதுல இருந்து அந்த உண்மை வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சது. ரொம்ப என்னோட பின்னாடி என்னோட கேரியர்ல வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் மாறுறதுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது வெறும் சினிமாங்கிறது வெறும் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இதுல வந்து மணி ஆல்சோ இன்வால்வ்டு, டைம் ஆல்சோ இன்வால்வ்டுங்கிறத வந்து எனக்கு எஸ்எஸ்சிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. சீனியர் டைரக்டர்னா அவர் தான். மற்றபடி எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் என்னோட கலீக்ஸ் மாதிரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாலாஜி சத்யவேல் சார் வந்து கொஞ்சம் சீனியர், ஆனால் அவர் வந்து சீனியராக என்றைக்கும் நடந்துக்கிட்டதே கிடையாது. அவர் இப்போ நம்மளோட சின்ன பையன் மாதிரி தான் பழகியிருக்காரு. வேற ஏதாவது பர்டிகுலராக சொல்லணுமா டேரக்டர்ஸ் பற்றி? வழக்கு எண் 18-9 5D கேமராவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அது ரொம்ப அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தாட். அது காதல் படம் நானும் பாலாஜி சக்திகளும் ஒர்க் பண்ணும் பொழுது லைட்ஸே யூஸ் பண்ணல, வித்தவுட் லைட்ஸ் ஏதோ யூஸ் பண்ணோம். அது கொஞ்சம் பரபரப்பாக அப்போ பேசப்பட்டுச்சு. ஸோ அடுத்து நம்ம பண்ணும்போது நிச்சயமா ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுண்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாலாஜி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், போன படத்துல வந்து லைட்ஸ் இல்லாமல் பண்ணிட்டோம், இந்த படத்துல வந்து கேமரா இல்லாமல் ஷூட் பண்ணலாம்னு சிரிச்சாரு.
கேமரா எல்லாமே ரெகுலர் ஹீட் பண்ணும் படம் அப்படினாரு. இல்ல பாலாஜி உண்மையதான் சொல்றேன், கேனன்ல வந்து 5D ஒரு கேமரா லான்ச் பண்ணிருக்காங்க, அதுல வந்து வீடியோ மோட் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நாம அதை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்ப 5D ஒரு ஃபோரம் இருந்துச்சு ஆன்லைன்ல, அதுல ஜாயின் பண்ணி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு இருக்கோம்னா, எல்லாருமே வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருந்து எல்லாமே இல்ல அது வந்து சில்லியான ஒரு விஷயம், அது வந்து இது வந்து ஒரு ஃபன்னா அவங்க ஒரு வீடியோ மோட் போட்டிருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் யூடியூப்க்கு வேணா யூஸ் பண்ணலாமே தவிர பெரிய ஸ்கிரீனுக்கு இதை பண்ண முடியாது. ஆனா ஓகே, பெரிய ஸ்கிரீனுக்கு பண்ண முடியாதுன்னா ஏன் ஓய் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து அது என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஓகே ரெசல்யூஷன் பிக்சல் அந்த மெகா பிக்சல் எல்லா விஷயங்களும் வச்சு டெஸ்ட் பண்ணி அதோட பிளஸ் அதோட மைனஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா உட்காந்து ஒரு லிஸ்ட் போட்டோம். ஒரு 6 months இந்த டெஸ்ட் நடந்துச்சு. பிளஸ் பாயிண்ட் வந்து மெயின் அந்த ஃபார்ம் ஃபேக்டர், அதை வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துன்னே தெரியாம ஒரு இடத்துல வந்து ஷூட் பண்ண முடியும், பிளஸ் இது வரைக்கும் வைக்காத ஒரு இடத்துல கேமராவை பிளேஸ் பண்ண முடியும், ஒரு ஷார்ட் எடுக்க முடியுன்றதுலாம் வந்து பெரிய பிளஸ்ஸா இருந்தது. மைனஸ் வந்து அஃப்கோர்ஸ் இந்த டெக்னிக்கல் சைடு. ஸோ அந்த டெக்னிக்கல் சைடு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த பேனிங்லாம் வந்து அந்த ஜிட்டர் வர்றது, இது எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்து எவ்வளவு மோசமா அந்த எஃபெக்ட் வந்து ஸ்கிரீன்ல வருங்கிறதே எடுத்து நான் பாலாஜிக்கு காமிச்சிட்டேன். பாலாஜி இதெல்லாம் இந்த கேமராவோட ப்ராப்ளம், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சரி பண்ணா இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணா, அப்படி இல்லைன்னா இதெல்லாம் சைக்கலாஜிக்கலா நம்ம கிரியேட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். படத்துல வந்து அவன் ஷாக்கா ஃபீல் பண்றான்னா அப்போ வேணும்னே இந்த மாதிரி பிளான் பண்ணி ஜிட்டர் நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்புறம் ஆர்டிஸ்டோட மூமெண்ட் எல்லாம் டயகனலா கொடுத்தா கரெக்டா இருக்கும், அக்ராஸ் த ஃப்ரேம் கொடுத்தா ஜிட்டர் வரும். ஸோ எந்த சீன்ல வந்து மூவ்மெண்ட் அக்ராஸ் த ஃப்ரேம் கொடுக்கணும், எதுல வந்து டயகனலா கொடுக்கணும், எதுல வந்து மூவ்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும், இப்படி எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து ஷூட்டிங் பிளான் பண்ணோம். பட் நாங்க ரிசர்ச் பண்ணி இந்த படம் ஷூட்டிங் போறதுக்குள்ள 5D வந்து Mark II வந்துருச்சு. நாங்க பண்ணது பிகினிங் அந்த 5D ல. ஸோ Mark II தான் திருப்பி அகைன் இந்த படம் ஷூட் பண்ணோம். வேற குறைய ஒரு 1.5-2 இயர்ஸ் கழிச்சு தான் ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட்டிங் வந்து யூனோ லைக் நான் அந்த டைம்ல வந்து ஒரு 14-16-17 ஃபிலிம்ஸ் முடிச்சுட்டு வடக்கேன் பண்றேன். பாலாஜி ஒரு 4 ஃபிலிம்ஸ் ஏதோ முடிச்சுட்டு தான் வராரு. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ஏதோ அதான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியும் நாங்கள் அப்போ தான் வந்து ஷூட்டிங் கற்றுக்கிட்ட மாதிரியும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. அந்த 5D வச்சு ஒர்க் பண்ணும்போது என்னென்னவோ ஷார்ட் வச்சோம், எங்கெங்கேயோ வச்சோம் கேமரா, என்னென்னவோ பண்ணோம் அந்த படத்தில். அது வந்து டெய்லி ஷூட்டிங் போகிறதே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய பரபரப்பே உருவாச்சு. 5D வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு டெய்லி யாராவது டைரக்டர் கேமராமேன் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு போவோம், இதை வச்சு அங்கே படம் எடுக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளஸ் வழக்கில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, அந்த 5D மேக்சிமம் விஷயங்களை யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கதையில வந்து ஒரு 4 distinct லுக் வரும். ஒரு பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிற ஒரு பையன், ஒரு தட்டுக்கடை, அவனோட ஸ்ட்ரீட் லைஃப், அதெல்லாம் அதே பிளாட்ஃபார்ம்க்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹைஃபை ஃபிளாட், அந்த ஃபிளாட்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அவளோட அந்த ஹைஃபை விஷயங்கள், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற இந்த பையனோட ஃபிளாஷ்பேக் ஊர் வில்லேஜ் இது. அப்புறம் இது மூணுமே இன்டர்கேட் பண்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த 4 விஷயமுமே அந்த படத்துல வரும். 4 வேற வேற லுக், வேற வேற ஆஸ்பெக்ட் ரேஷியோ, வேற வேற லென்சிங். ஸோ 5D வந்து அதோட மேக்சிமம் நாங்கள் அந்த படத்துல யூஸ் பண்றோம். 4 different லுக்கையும் 5D பண்ணிட முடியும். ஏன்னா 5D அந்த டிஜிட்டல் பிகினிங் வந்த புதுசுல இன்டோருக்கு நல்லா இருக்கும், அவுட்டோருக்கு நல்லா இருக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிள், லைட்டுக்கு நல்லா இருக்கும், லைட் பண்ண நல்லா இருக்காது, நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அது எல்லாத்தையும் 5D வந்து நாங்க வடக்கேன்ல வந்து நாங்கள் உடைச்சிட்டோம். எல்லா லுக்கையுமே அதுல வந்து பெர்ஃபெக்டா, நியர் பெர்ஃபெக்டா பண்ண முடிஞ்சது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் வந்து பயங்கர ஃபாஸ்டா தமிழ் சினிமாவில் வர ஆரம்பிச்சு. Past and future cinema. அன்றும் இன்றும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பத்தி நம்ம ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வந்து என்னன்னா இன்டராக்டிவ் சினிமா வந்து ரூல் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது நம்ம ஒரு படம் பார்க்கும் பொழுது ஏன் இது இப்படி இருந்திருக்கூடாது, இங்க இருந்து கதை இப்படி போனா நல்லா இருக்கும்ல, இது இப்படி போனா நல்லா இருக்கும்னு நம்ம யோசிப்போம்ல, அதெல்லாம் தான் ஃபியூச்சர் சினிமா. இந்த கேரக்டர் இங்க வந்தா இந்த இடத்துல இவனை பொண்ணா கொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா நான் சொல்லணும், இல்ல அவன் கொல்லாம இருந்தா என்ன இருக்கும், இவன் இவங்களை குத்தி தான் என்ன இருக்கும்னா அது ஒரு சினிமா. சோ இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸோட மைண்ட் ஸ்கேப்பை யூஸ் பண்ணி சினிமா வந்து ஆல்மோஸ்ட் இப்பயும் வர ஆரம்பிச்சிச்சு. வர ஆரம்பிச்சிருன்றது என்னோட ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து ஒரு கதை எழுதிட்டு ஒரு அதை படம் பண்ணிட்டு ஒரு 2 hours தியேட்டர்ல போட்டு நீங்க வாங்க
தேட்டர் எல்லாம் மூடிடுவோம், உட்காந்து பார்த்துட்டு போனேன்றதெல்லாம் இனிமேல் நடக்காது. இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் விஷயமா நடக்கும். அடுத்தது விஆரோட தாக்கம் வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது. நம்ம வந்து ஒரு பிக்கர் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வீட்லயே அல்லது பஸ்லயோ ட்ரெயின்லயோ நம்ம கண்ணில் வந்து ஒரு 360 degree ஒரு கிளாஸை மாட்டிட்டு பாக்குறதுன்றது இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இன்னும் டீப்பா ஒரு இமர்சிங் ஃபீல் கொடுக்கும். சவுண்டாகட்டும் விஷுவல் ஆகட்டும் வேற ஒரு லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால விஆர்க்காக ஒரு படம் எடுக்கிறது இன்டராக்டிவ் படம், இது ரெண்டும் தான் ஃபியூச்சரா இருக்கும்னு எனக்கு தோணுது. சார் ரொம்ப சார், இப்போ வந்து நம்ம மீடியா ஸ்டூடெண்ட் நிறைய கத்துக்கிறோம் காலேஜ் வயசுல, இல்லை வெளியே ஷூட் போக கத்துக்கிறோம். சினிமா ஃபீல்டில் வரும்போது என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னா, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னா நீங்கள் சீனியராக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? டேரக்டர் என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்? அஃப்கோர்ஸ் பேசிக் நாலேஜ், பேசிக் நாலேஜ் அபவுட் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எவ்ரி திங். இல்லைனா நீங்களே வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆக ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ அது பேசிக் விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சினிமாட்டோகிராஃபர் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா. ஒரு சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஜென்ரலாக ஒரு டைரக்டர் என்ன எதிர்பார்ப்பார், ஒரு புது ஆளை வந்து எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவார், அவருக்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னா வேவ் லென்த் தான். அதாவது இப்போ கம்யூனிகேஷன் ஒரு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. சினிமாவில் வந்து எல்லாத்தையும் வேர்பலாக ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு 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 பெக்குலியர் இண்டஸ்ட்ரி. நாம சொல்ற ஒரு விஷயம் அந்த எதிர இருக்க கேமராமேனுக்கு வந்து உடனே கன்வே ஆயிடணும். அது எப்படி புரியும் அப்படின்னா அவனோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட், அவனோட டேஸ்ட், அவன் என்ன புக்கு படிச்சிருக்கான், அவன் என்ன சினிமா பார்த்திருக்கான், அவனுக்கு என்ன சினிமா பிடிக்கும், இதில் அவனோட கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் பொறுத்து அவனுக்கு ஒரு தன்மை இருக்கும், அவனுக்கு ஒரு ஆட்டோகிராஃபர் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு பெக்குலரிட்டி இருக்கும். அதுவும் இந்த டைரக்டரோட இதுவும் வந்து சிங்க் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸியா அந்த ரெண்டு பேரும் வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும், அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கும். வெறும் ஒரு டைரக்டர் வந்து ஒரு கேமராமேன் வந்தாரு, லைட் பண்ணாரு, அவருக்கு லைட்டிங் பத்தி எல்லாம் தெரியும், கரெக்டா கேமரா வச்சு போக்கஸ் வச்சு எக்ஸ்போஷர் எல்லாம் வச்சு அவர் எடுத்து கொடுத்துட்டு போயிருவாரு, பக்காவா இருக்கும், இமேஜ் எல்லாம் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு கேமராமேன் போதாது. ஒரு டைரக்டரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதை தாண்டி ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்போ நீங்க வந்து அதை எப்படி எக்ஸாக்டா சொல்றதுன்னா, ஒரு இப்போ நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு இல்ல ஷட்டில் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பார்ட்னர் இருக்காருல்ல, அவருக்கும் உங்களுக்கும் வந்து சொல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் தெரியுமா. நீங்க ஃப்ரெண்ட் போகும்போது அவன் பேக் கவர் பண்ணுவான், நம்ம வந்து டிராப் போடும்போது அவன் ஷார்ட் அடிப்பான், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்ல. இந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் வந்து சினிமாவில் தேவைப்படுது எல்லா டெக்னீஷியன், முக்கியமா கேமராமேன் கூட ஒரு டைரக்டருக்கு. இப்போ சின்ன உதாரணம் சொல்றேன், இப்ப ஆனந்தம் அப்படின்னு ஒரு தமிழ் படம் வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வானத்தை போல அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ரெண்டுத்துக்கும் ஒரு 6 months இல்ல ஒரு 1 வருஷம் டிஃபரன்ஸ் தான். இதுவும் ஒரு 4 அண்ணன் தம்பிங்க ஒன்னா இருந்து கடைசி வரைக்கும் பிரியாம இருக்கிற ஒரு படம் தான். இதுவும் ஒரு 4 அண்ணன் தம்பிங்க ஒன்னா இருக்கிற படம் தான். ரெண்டுமே ஸ்கெலட்டனா ஒரு லாங் ஷாட்டா பாத்தீங்கன்னா ரெண்டும் சேம் ஃபிலிம் தான். ஆனா ரெண்டுத்தோட ஃபிளேவரும் வந்து என்டைலி டிஃப்ரெண்ட், ரெண்டுமே வந்து ஒரு மலை அளவு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா நீங்க வந்து கேமராமேன் ஆகிறதுக்கு தகுதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு வெனிலா ஐஸ்கிரீம், ஒரு ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், ரெண்டுமே ஐஸ்கிரீம் தான், ரெண்டுமே சேம் குவான்டிட்டி, ரெண்டுமே பேசிக் இன்கிரீடியன்ஸ் வந்து சேம் தான், ஆனா ஃபிளேவர் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் இல்ல. இந்த ஃபிளேவரை உங்களால புரிஞ்சிக்க தெரியணும். இந்த இந்த ஃபிளேவரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேத்த நீங்க ஷார்ட் வைப்பீங்க. பட்டர்ஸ்காட்சுக்கு வைக்கிற ஷார்ட்டை வந்து நீங்க வந்து வெனிலா ஃபிளேவர் ஐஸ்கிரீமுக்கு வைக்கவே கூடாது, வச்சா அது செட் ஆகாது, அது மேட்ச் ஆகாது, அது வந்து ஒரு ஒரு சுமாரான ஃபிலிமா வரும். நீங்க வந்து இந்த படத்துக்கான ஷார்ட் இந்த படத்துக்கு வச்சாதான் அது வந்து ஒரு பெஸ்ட் ஃபிலிமா வரும். ஸோ அந்த ஃபிளேவர் புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் டு நல்ல ஃபிலிம்ஸ், நல்ல லிட்டரரி ரீடிங், இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆளை ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன்ல கம்யூனிகேஷன்ல அவ்வளோ புரிஞ்சிக்க முடியும். வா நான் சொல்றது இவனுக்கு புரியுதுடா, நான் வந்து ஆனந்தம் சொல்றேன்னா இல்ல வானத்தை போல சொல்றேன்றது இவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் எனக்கு சரியா வருவான்னு சொல்லி அவங்க அவங்க செலக்ட் பண்ணுவான். இந்த கெமிஸ்ட்ரி வேணும் பிரதர், கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும். மினிமம் பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் சார், இஃப் யூ ஹேவ் சம்திங் இன் யுவர் மைண்ட் வெரி கிளியர்லி, இதுதான் ஷார்ட், இதுதான் நான் வந்து படத்துக்கு சொல்ல போறேன்ற ஒரு கிளாரிட்டி, அந்த ஃபைனல் பிக்சர் உங்க வந்து உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா செல்லவே ஆகாது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு வி கேன் டூ ஒண்டர்ஸ். ஜீரோ பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணலாம். என்ன சொல்றோம், எப்படி சொல்றோம், இது ரெண்டு விஷயம் இருக்கு பிரதர் சினிமால. வாட் யூ ஆர் டெல்லிங், ஹவ் யூ ஆர் டெல்லிங்,
வாட் யூ ஆர் டெல்லிங் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு ஒரு அட்வென்ச்சரும் ஒரு புது நியூ விஷயமும் இருந்துச்சுன்னா ஹவ் யூ ஆர் டெல்லிங்றத வந்து நீங்க கவலையே பட வேண்டாம். இப்போ முன்னாடி அப்படி இல்லை, நீங்க வந்து வாட் யூ ஆர் டெல்லிங்றதும் முக்கியம், ஹவ் யூ ஆர் டெல்லிங்றதும் வெரி ஈக்குவல் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆனா இப்போ அப்படி கிடையாது, ஹவ் யூ ஆர் டெல்லிங்றது வந்து லீஸ்ட் பாதர் எல்லாமே. ஏன்னா அவங்க போன் வச்சுட்டு டிக்டாக்லயும் அதுலயும் இதுலயும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே டைரக்டர் ஆயிட்டாங்க, எல்லாருமே கிரியேட்டர் ஆயிட்டாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி அதுல என்ன இருக்கு எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகுதே தவிர, அது எவ்வளவு அழகா எவ்வளவு சூப்பரா டெக்னிக்கலா ப்ரெசென்ட் பண்ணிக்கான்றதெல்லாம் இப்ப எவனும் பாதர் பண்றதே இல்லை. அதனால உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு புது விஷயம் இருந்தா ஜீரோ பட்ஜெட் போதும். சொன்னாரு நீ ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும்னா உனக்கு வந்து ஒரு நல்ல கேமராமேன் தேவை. நல்ல கேமராமேன் தேவைன்னா நீ அந்த கேமராமேன் வந்து நல்ல வேலை வாங்குறதுக்கு உனக்கு வந்து பேசிக் நாலேஜ் வேணும். அதனால நீ இன்ஸ்டியூட்ல இருந்து சினிமாட்ரஃபி எடுத்துக்கும், டைரக்ஷன் உனக்கு தேவையில்ல, அது நானே உனக்கு சொல்லி தரேன்னு சொன்னாரு. அப்ப வந்து பயங்கர ஒரு போல்டான ஒரு பயங்கர கான்பிடண்டான ஒரு ஆள். ஸோ அதனால அப்பா டைரக்ஷன் சொல்லி தருவாரு, நம்ம சினிமாட்ரஃபி மட்டும் இங்க கத்துக்கிட்டா போதுன்றதான் நான் சினிமா இங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன். ஸோ இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது நான் கேமராமேன் ஆகணும்ன்றது, அது கிடையவே கிடையாது. நாம டைரக்டர் ஆக போறோம், அதுக்கு நம்ம கேமரா கத்துக்கிறோம். ஸோ இதுதான் என்னோட ஆட்டிடியூடா இருந்துச்சு. அதனால பிகினிங்ல இருந்தே நான் வந்து டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் புக்ஸ் தேடி படிக்கிறது, ஒரு கிரியேட்டிவ் சைட் ஆஃப் ஒரு ஏஸ்தெட்டிக் சைட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி தான் என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுமே தவிர, டெக்னிக்கல் சைடை பத்தி நான் வந்து சும்மா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அதை நான் படிச்சிருந்தேன் தவிர பெருசா இது பண்ணல. அதனால நான் வந்து ஒரு டைரக்டர் தான், ஒரு கேமரா தெரிஞ்ச டைரக்டர் அவ்வளவுதான். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு கேமராமேன் ரெண்டு வேலையும் சேர்த்து பண்ணும்போது ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா ஒரு ஹார்மனி, ஹார்மனினா என்ன சொல்றது, இப்போ ஒரு ஓவியர் வந்து ஒரு படம் வரைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், இங்க வந்து கலர் பேலட் அந்த பெயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், ப்ரஷ் இருக்கும், ப்ரஷ்லயே வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஷார்ப் ஸ்ப்ரெட் ஆடுறது அப்படி 5 ப்ரஷ் இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து மைண்ட்ல ஒரு இமேஜ் இருக்கும், அவன் ப்ரஷ் எடுத்து அவன் வேணுன்ற கலரை தொட்டு அங்க ஒரு சார்ட்ல வந்து அப்படியே அப்படியே ஸ்ட்ரோக்ஸ் போட்டே இருப்பான் இல்லையா, இதுதான் பெயிண்டிங், இதுதான் சினிமாவும். இப்போ அந்த ஒரு பெயிண்டருக்கு வந்து கை அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் கை அடிபட்டுருச்சு, அவன் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி ஆகணும். அப்போ அவன் வந்து இன்னொரு பெயிண்டர் ஹையர் பண்றான், ஹையர் பண்ணி தம்பி அந்த கிரீன் தொடங்கலை, ஐயோ அவ்வளவு தொடங்குங்க, கொஞ்சமா தொடங்க, அந்த ப்ரஷ் இல்ல அது வேண்டாம், ஒரு புள்ளி வைங்க, இன்னும் கொஞ்சம் லென்த்தா, இன்னும் லெஃப்ட் போங்க ரைட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஓவியம் நடக்குமா அந்த மாதிரி பண்ணா? ஒரு ஓவியம் கை அடிபட்டுச்சுன்னா ஓவியம் நடக்காது இல்லையா? அந்த ஓவியனே தொட்டு பண்ணாதான் அந்த ஓவியமே நல்லா வரும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் வந்து எனக்கு கிடைச்சது. நானே கேமராமேனா இருக்கிறதுனால, நானே டைரக்டரா இருக்கிறதுனால ஸ்பாட்ல கூட வந்து ரெண்டு கேமரா மூணு கேமரா யூஸ் பண்ணுவோம், அதுல ஒரு கேமரா வந்து நான் தான் ஆப்ரேட் பண்ணுவேன். எனக்கு வந்து அது ஒரு ஒரு நேச்சுரல் ப்ராசஸா நடக்கும், எங்க கேமரா ஜூம் போகும், எங்க க்ளோஸ் வரும், எங்க ஓடினா அவ்வளவு நேச்சுரலா அது நடக்கும். அது 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 நான் இன்னொருத்தருக்கு கன்வே பண்ணி என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானே தெரியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன் நான் ஷூட்டிங்க கேமராவும் டைரக்ஷனும் சேர்ந்து பண்ணும் போது. அண்ட் அட் தி சேம் டைம் வெறும் கேமராமேன நான் ஒர்க் பண்ற படத்துலயும் அதே அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே அளவு என்ஜாய்மெண்ட் எனக்கு கிடைக்கும். ஏன்னா என் கூட ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே என்னோட இந்த ஃபிளேவர் புரிஞ்ச இல்ல என்னை பிடிச்ச இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அவங்க மேக்சிமம் ஸ்பேஸ் தருவாங்க. அதனால நான் கேமராமேனா ஒர்க் பண்ற படமா இருந்தாலும் சரி, டைரக்டரா பண்ற படமா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ரெண்டு வேலை பாக்குற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தோணவே இல்லை. டியூரிங் ஷூட்டிங், அதாவது நீங்க ஷூட்டிங் அப்போ நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபரா வியூ ஃபைண்டர் பண்ணி இருப்பீங்களா, இல்ல அந்த டைரக்டரா மானிட்டர் பின்னாடி இருப்பீங்களா? நான் மானிட்டர் கிட்ட உட்கார்ந்ததே இல்லை பிரதர், நமக்கு இதுதான் மானிட்டர், நமக்கு வியூ ஃபைண்டர் தான் மானிட்டர். நான் என்னைக்கும் அவங்க ஒரு சேர்ல உட்காந்து ஒரு ஸ்டூல்ல உட்காந்து நான் டைரக்ட் பண்ணதே கிடையாது. என்னைக்காவது ஜிம்மி ஜிப்போ இல்ல ஒரு ட்ரோனோ வந்ததுன்னா மட்டும், அப்ப கூட என்னன்னா அந்த சின்ன மானிட்டர் தான் அந்த கையில வச்சு பாப்பேன் தவிர, அந்த ஒரு பெரிய மானிட்டர் வச்சுட்டு அந்த சேர்ல போட்டு உட்காந்து அது எனக்கு பழக்கம் இல்லை. ஆனா அப்படி பண்றது வந்து தப்பும் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் டைரக்ஷன். அப்படி உட்காரும் போது என்ன ஆகும்னா,
உங்க ஃபோக்கஸ் வந்து டோட்டலாவே பிக்சர்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து கேமரா கூட ஓடிட்டு இருக்கும் போதோ வச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல மற்ற விஷயங்களை பாத்துட்டு இருக்கும் போது வந்து இன்னும் உங்களுக்கு ஒய்டான ஒரு கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும். கட்டர் உள்ளவர்தான், அவன் திரும்ப கரெக்டா பிடிச்சிருக்கான், நிறைய விஷயங்கள் மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கும். பட் மானிட்டர்ல நீங்க உட்காரும் பொழுது அது வேற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ். சோ ஆனா நான் உட்கார்ந்தது இல்லை மானிட்டர்ல. அந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ஷன் தெரியுங்கிறது வந்து நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா, ஒரு டைரக்டரோட கிளியர் லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்றது அளவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு டைரக்ஷன் தெரியுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குங்கிற அளவுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, அங்க வந்து நீங்க ஸ்பாட்ல போயிட்டு இல்ல இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மட்டும் எடுக்காதீங்க. அது வந்து நிறைய குழப்பம் வரும். நான் வந்து இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது உங்களுக்கு தியரியில வந்திருக்கும் நினைக்கிறேன், பேக் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷன் வந்துதான். அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து அன்ரியல் இன்ஜின். ஸோ சிம்பிள், நம்ம வந்து வேற ஆல்வேஸ் ஹிஸ்டரி வந்து ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஒரு பெல் பாட்டம் பேண்ட் வந்து 10 வருஷத்துக்கு முடிவு ஃபேஷன் வந்தால் 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரும். அது அந்த மாதிரி அதே சேம் கான்செப்ட் தான் இப்போ வந்து அன்ரியல் இன்ஜினாக மாறி இருக்கு. இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்க அதை பத்தி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவதாரில் ஆரம்பிச்சது. ஏன்னா அவதார் வரைக்குமே எல்லா டைரக்டர்ஸும் எல்லா சினிமா டிரைவர்ஸும் நம்ம எப்படி யோசித்தோம்னா, ஸ்டோரி போர்டு போட்டுருவோம், ஹெவி விஎஃப்எக்ஸ் படமா இருந்தாலும் சரி ஸ்டோரி போர்டு போட்டுருவோம், ஆக்சுவல் ஆர்டிஸ்ட் லைவ் ஆர்டிஸ்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் டயலாக் சீன்லாம் பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் வச்சு, அதுக்கப்புறம் போஸ்ட்ல கிரீன் ஸ்கிரீன்ல நம்ம தேவையான விஷயங்கள்லாம் வச்சு படமா பண்ணுவோம். அவதார் படத்துலதான் ஃபர்ஸ்ட் டைமா என்ன பண்ணாருன்னா, ஜேம்ஸ் கேமரான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணிட்டாரு, பேக்ரவுண்ட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாரு, கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா லைவ் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தாரு. ஸோ அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் இப்போ வந்து இந்த கேம் இன்ஜின். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு கேம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் சிட்டி அவங்களால உருவாக்குறாங்கல்ல. நம்ம ஒரு கார் போகும்போது லெஃப்ட் எடுத்தாலும் ஸ்ட்ரீட் வருது, ஸ்ட்ரைட்டா போனாலும் ஸ்ட்ரீட் வருது, கார் வந்து அப்சைட் ஆகி அவன் இறங்கி ஓடுறான் அப்படின்னாலும் அங்கே ஒரு ஸ்ட்ரீட் பில்டிங் எல்லாமே வருது. ஸோ இப்படி எல்லா ஆஸ்பெக்டும் கிரியேட் பண்ணி ஒரு உலகத்தை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இதை நம்ம ஆக்சுவலா இங்க பின்னாடி எல்இடி மானிட்டர் ஹை எண்ட் மானிட்டர்ல வச்சுக்கிட்டு லைவ் ஆடியன்ஸோட அந்த லைவ் ஆர்டிஸ்ட இன்டராக்ட் பண்ணி எடுக்கிறோம். இட்ஸ் நத்திங் பட் நம்ம ப்ரீவியஸ் முன்னாடி பண்ணுவோம்ல, சிவாஜி எம்ஜிஆர்லாம் கார்ல உட்காந்துருப்பாங்க, பின்னாடி ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஸ்ட்ரீட் ஓடிட்டு இவங்க கார் ஓடுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேக் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷனோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் இது. தமிழ் செல்வன் சார், விஸ்காம் ஸ்டூடெண்ட், வேல் டெக்ல இருந்து. இது இப்போ நீங்க ஒரு டைரக்டரா வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க சார், அது வந்து ப்ரொடியூசர் சைட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க, இல்ல வந்து பட்ஜெட் அதிகமாகுது வேற எதாவது ஆல்டர் பண்ண முடியுமா கேக்குறாங்க சார். அப்போ உங்களோட இது வந்து ரொம்ப இண்டிவிஜுவல் க்வெஸ்சன் பிரதர். இது வந்து உங்க கேரக்டர் என்ன, நீங்க யாருங்கிறத பொறுத்து நீங்க கால் எடுக்க வேண்டிய விஷயம் இது. நம்ம வந்து நிறைய எழுத்தாளர்களை பார்த்திருக்கோம், நீங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஜெயகாந்தன்லாம் வந்து கடைசி வரைக்கும் தன்னோட பிடிவாதத்திலே இருந்து ஒரு ராஜாவாவே அவர் வந்து அவரோட கேரியர் முடிஞ்சது. அவர் வந்து அவரோட கண்டிஷன்ல அவர் இஷ்டத்துக்கு தான் எழுதுவார். ஒரு மீட்டிங்ல கூட என்ன சார் இப்பெல்லாம் நீங்க நிறைய எழுதுறதுல போறது, ஆமாண்டா ஏன்டா எழுதுறேன் கேட்க கூடாது, எழுதுனா பரவாயில்ல போற அப்படிம்பாரு. சோ அந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு அவர் இருந்தாரு. அது வந்து ஒரு ஒரு ஸ்டைல். அதே வந்து வேற சில எழுத்தாளர்கள் இருக்காங்க, விகடன் தீபாவளி மலரா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேவர்ல எழுதுவாங்க, பொங்கல் மலரா அதுக்கு ஒண்ணு, ஆண்டு மலரா அதுக்கு ஒண்ணு அப்படின்னு ஒரு காம்பினேஷன் வச்சு போடுவாங்க. இவங்களும் எழுத்தாளர்கள் தான். சோ இந்த மாதிரிதான் சினிமாவும் ஒரு ஒரு கிரியேட்டரா அந்த கதை வந்து உங்களை எந்த அளவுக்கு பேஷனா உள்ள இறங்கியிருக்கு, அதோட ஒரிஜினல் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் போய் பாக்குறீங்க, போகும்போது நீங்க ஒரு விஷயம் வந்து கிளியரா இருக்கணும். என்னன்னா ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு செம்மையா ஒரு மேட்ரு தோணி இருக்கு, நீங்க வந்து இதை வந்து கண்டிப்பா இந்த உலகத்துக்கு சொல்லியே ஆகணும்னு நீங்க ஒரு படம் பண்றீங்க. ஆனா டைரக்ட் ஒரு ப்ரொடியூசர் வந்து செம்மையா இவங்ககிட்ட ஒரு மேட்டர் இருக்கு, இதை கண்டிப்பா இந்த உலகத்துக்கு சொல்லி ஆகணும்னு அவர் படம் பண்ணவே இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவரு வந்து ஒரு ப்ராடக்ட் செய்யறாரு, அது வந்து ஒரு ஏதோ ஒரு பொம்மையோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு செய்யறாரு, அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்க வந்திருக்கீங்க, 2 ரூபாய்க்கு செஞ்சா அட்லீஸ்ட் 2,000 ரூபாய்க்கு இதை வித்தா போதும் அப்படிங்கறது தான் அவர் பார்க்கணும். அதுதான் ஒரு ப்ரொடியூசரோட வேலையாவும் இருக்கணும். அவர் வந்து உங்க கதையில வந்து அவர் இம்ப்ரெஸ் ஆகி அதெல்லாம் இல்ல, இந்த கதையில இம்ப்ரெஸ் ஆறதே என்னன்னா இந்த கதை விக்குமா நாளைக்கு ஓடுமா, அதுதான் அவர் இம்ப்ரெஸ் ஆவார். சோ இத நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த படத்தை பார்க்க தெரிஞ்சுக்கணும். நான் வெறும் டைரக்டர், நான் வந்து இதை இப்படிதான் எடுக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராடக்டா ஆறுறது கஷ்டம்.
நீங்க அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இமிடியட்டா என்ன நடக்கும்னா அவன் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிப்பான். இவன் வந்து நமக்காக யோசிக்கிறானே, இந்த படம் வந்து இவ்வளவுதான் எடுக்க முடியும், இவ்வளவுதான் விற்க முடியும்ன்றது இவனுக்கு தெரியுது, இவனுக்கு வியாபாரம் தெரியுது, அப்போ அவன் கனவை வந்து நானும் எடுத்துக்கணும்ல அப்படின்ட்டு அவன் உங்களுக்காக யோசிப்பான். எட்டு கார் போதுமா, பத்து கார் வச்சுக்கோங்க, இந்த சீன் பத்து கார் இருந்தா நல்லா இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் ப்ராசஸ், இந்த மியூச்சுவல் ப்ராசஸ் நடந்துருச்சுன்னா சூப்பர், வெல் அண்ட் குட். உங்களுக்கும் ப்ரொடக்ஷன் தெரியுது, அவருக்கும் டைரக்ஷன் தெரியுது, ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க. தெரியல அவரு வெறும் வியாபாரியா இருக்காரு, நீங்க வெறும் கலைஞனா இருக்கீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். அப்போ உங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர் தான் டிசைட் பண்ணணும், நீங்க எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆக தயாரா இருக்கீங்க. எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆக தயாரா இருப்பீங்கன்னா அந்த கிளாரிட்டி ஒரு மைண்ட்ல இருந்தா நீங்க காம்ப்ரமைஸ் ஆக தயாரா இருப்பீங்க. அதாவது இந்த படம் நோக்கம் இதுதான், இதை நான் கரெக்டா சொன்னா போதுன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அட் எனி பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிறத ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அந்த கோர், அந்த சோல், அந்த நியூக்ளியஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாத வரைக்கும் நீங்க மற்ற விஷயங்கள் என்ன வேணா பண்ணிப்பீங்க. ஜோதிகாக்கு பதில் த்ரிஷாவா, விஜய்க்கு பதில் அஜித்தா, அதெல்லாம் உங்களுக்கு மேட்டரே கிடையாது. அது கோர் கரெக்டா இருக்கா, அந்த கோர் கரெக்டா, அந்த கோர் மேல கை வச்சா மட்டும்தான் நம்ம வந்து விடக்கூடாது. ஸோ அந்த கிளாரிட்டி இருக்குன்னா ஓகே, அந்த கிளாரிட்டி இல்லைன்னா தெளிவா பேப்பர்ல ஸ்கிரிப்ட் நீங்க என்ன பண்ணீங்களோ அதை புரிஞ்சிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். How to sustain industry for long time. Sir, according to you, what are the qualities important for a filmmaker to sustain a long time in the industry, sir, or a person, a qualities, important qualities? நம்ம தமிழ் சினிமால எவ்வளோ படங்கள் பண்ண ஒரு பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்க கேள்வியாக தான், என்ன குறைஞ்சிருச்சு என்கிட்ட. என்கிட்ட நான் வந்து 10-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன படம் பண்ணோம் அதே மாதிரி தான் இப்போ நான் 4 கதை வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் நீங்கள் படம் தர மாட்டீங்க, இதுதான் எல்லா டைரக்டர்ஸும் கேட்டிருக்கேன். சஸ்டைங்கிறது வந்து அது அது வந்து சத்தியமா யாருக்குமே தெரியாது பில்டர். ஏன்னா ஏஜிங் வந்து எல்லாருக்குமே வரும், அவங்களோட கிராஃப்ட்ல அவங்க எப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்களோ அதுல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏஜிங் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அப்படி ஏஜிங் ஆகாத கிரியேட்டர்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனா அவங்களால இப்ப படம் பண்ணவே முடியல. அவங்ககிட்ட இருக்க இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்லாம் எனக்கு தெரியும், ஆனா பண்ண முடியல. ஏன் அது தெரியல. இந்த சஸ்டெய்னிங்கிறது வந்து சிம்பிளா சொல்றதா இருந்தா சக்சஸ், அஸ் ஃபார் அஸ் யுவர் சக்சஸ் சக்சஸ்ஃபுல் யூ வில் பி சஸ்டைன், யூ வில் சஸ்டைன், இல்லைன்னா இல்லை அவ்வளோதான். அது நீ எவ்வளோ பெரிய டேலண்ட் ஆளாக இருந்தாலும் சரி தான், ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிற படம் ஓடுதா இல்லையா, போன ஃப்ரைடே ரிலீஸ் ஆன படம் ஓடிச்சுன்னா நீ சஸ்டைன் பண்ணுவேன். இன்னும் ஒரு முக்கியமான குவாலிட்டி இருக்கு, என்னன்னா அடாப்டிங். அதாவது அதுவும் இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்டாக எக்யூப்மெண்ட்டும் சரி, மீடியமும் சரி, அதோட ஃப்ளேவரும் சரி, அதை பார்க்குற ஆடியன்ஸ் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாட்டாங்க. எவ்ரி 3 இயர்ஸ் வந்து மைண்ட் செட்டே டோட்டலாக மாறுது ஆடியன்ஸ்க்கும் சரி, ஒரு பிரச்சனையை வந்து என்னன்னோ அம்மா அப்பா லவ் எல்லாத்தின் மேலான ஒப்பீனியனும் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள வந்து பயங்கர டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாறுறதுக்கு யார் தயாராக இருக்காங்களோ அவங்க வந்து ஐ திங்க் சஸ்டெயின் ஆகும். ஸோ சக்ஸஸ், அடாப்டேஷன், இது ரெண்டு விஷயமும் முக்கியம். விச் இன்ஸ்பயர்ட் யூ ஓவர் தி ஸ்டோரி லைன் ஆஃப் கோலி சோடா? ஒவ்வொரு கதைக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், சிலது வந்து ஒரு சின்ன ஒரு டயலாக் இருக்கும், சிலது வந்து அந்த கிளைமாக்ஸ் ஃபர்ஸ்ட் வரும், சிலது வந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும், இதுக்கு ஒரு கதை பண்ணணும்னு சொல்லி ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிப்போம், இப்படி என்னென்னவோ இருக்கும். கோலி சோடாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம், நான் என்னோட பசங்க எல்லாம் சின்ன ஐ திங்க் ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஒரு, அப்போ வந்து ஒரு புல்லட் வந்து வேகமாக கிராஸ் பண்ணி போச்சு, அங்கே தண்ணி கொஞ்சம் தேங்கியிருந்து அது எங்கள் மேலே அடிச்சிருச்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு பசங்க சின்ன பசங்க ஒரு ஒரு இதில் தானே இருப்போம், எல்லாம் டீமாக வேறு இருக்கும், ஹேய் அப்படின்னு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு சொன்னாங்க. போன பைக் வந்து அங்கே நின்றுச்சு, நின்ன உடனே எங்களுக்கு ஒரு டென்ஷன், என்னென்னா புல்லெட்டு அப்போலாம் புல்லெட் வச்சிருக்கானாலே அவங்க வந்து வேற ஒரு டைப் ஆள்தான், வண்டி அங்கேயே ஸ்டாண்ட் போட்டு அதுலேருந்து ரெண்டு பேரும் இறங்கி நடந்து வராங்க. நாங்கள் என்னடா அதே மச்சானே யாருன்னா நல்லா ஹெவியாக இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்தாங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஃபைட்டர்ஸ், எனக்கு அப்போ சினிமாலாம் தெரியாது, ஃபைட்டர்ஸ் வந்து என்னடா அப்படின்னு கேட்டான். நான் தான் டீம் கேப்டன், பக்கத்தில் இந்த பையன் தான் சத்தம் கொடுத்த பையன், அவன் வந்து என்னடா நான் ஏதோ சத்தம் கொடுக்குற அப்படின்னு, இல்லைண்ணா சாரிண்ணா சின்ன பையன், சின்ன பையனா இப்போ நீ என்ன பெரிய பையனா ஏய் அப்படி. இதுதான் வந்து கோலி சோடாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் கதை பண்ணேன். ஓகே, நாங்கள் வந்து 11 பேர் இருக்கோம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம், அவங்க 2 பேர் தான் பெரிய ஆள் தான், இருக்கட்டும் 11 பேர் சேர்ந்து ஸ்டம்ப் எடுத்து அடி வெளுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
அடிச்சா ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க, அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் 11 பேர் அவங்க வீட்டுக்கு போவோம்ல, அப்ப எல்லாருமே தனித்தனி தானே. அப்ப நைட் 8 மணிக்கு எல்லா வீட்டுக்கு காலிங் பண்ணலாம், அடிச்சு ஒரு ஆட்டோ வாசல நின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன பசங்க அப்படி ஒரு விஷயம், ஏதோ ஒரு கெட்டவங்களை அடிச்சுட்டாங்க, கெட்டவனா ஒரு பெரிய ஆளுங்களை அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ஆளுங்களா வந்து திரும்பி வரும் பொழுது இந்த ஒன்னா இருந்த பசங்க இப்ப தனித்தனியா இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப வருஷமா என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஒன் ஃபைன் டே ஒரு விஷயம் தோணுச்சு, ஓகே வந்தாங்க அடிக்க வந்தாங்க, என்ன பண்ணுவாங்க, ஆட்டோல ஏறினாங்க, எங்க கூப்பிட்டு போவாங்க, கோயில் தெரு, கோயில் தெரு விஜி ஒண்ணு வர சொன்னாரு, ஓகே கோயில் தெரு விஜி போனாண்ணா சாரிண்ணா, நம்ம வந்து போய் சண்டை போட்டது என்ன பிரச்சனை, போய் சாரி சொல்றோம், சாரிண்ணா அப்படின்னு சொல்றோம், சரி சாரி ஓகேடா. ஆனா அங்க வந்து நீ இன்னொரு சவுண்டு கொடுத்தல, அதை ஒரு 10 பேர் பாத்துட்டான்ல, கோயில் தெரு விஜி பசங்கள நான் 10 சின்ன பசங்க வந்து ஸ்டம்ப வச்சு அடிச்சாங்க சவுண்டு கொடுத்தாங்கன்றதே பார்த்தாங்க இல்ல, இப்போ நீ என்கிட்ட வந்து சாரி கேட்கறனால இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, அங்க இருக்கவங்களும் நான் என்ன சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் கதை ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதுதான் அண்ணன் அண்ணன் மார்க்கெட்ல வந்து மயில அடிச்சுட்டாங்க 4 பசங்க அடிச்சுட்டு ஏதோ ஒரு எமோஷன்ல அடிச்சாச்சு, இப்ப போய் அண்ணாச்சு சாரி கேட்கலான்ட்டு போனா நீங்க வந்து எங்க தொலைச்சுமோ அங்கதான் தேடணும், நீங்க மார்க்கெட்டுக்கு திரும்பி போங்க, என் பசங்க அங்க வந்து உங்களை அடிப்பாங்க, சைலண்டா அடி வாங்கிங்க, அப்போ அங்க பார்த்தவங்களுக்குலாம் புரிஞ்சிடும் அண்ணாச்சி ஆள்மை நாயுடு ஆள்மையில கை வச்சா என்ன ஆகுன்றது புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இது ஃபார்ம் ஆனவங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே தானா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு படத்துக்காக ஒரு லொகேஷன் பார்க்க கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தப்போ அங்க பசங்க வந்து காலைல ஒரு 8:30-9:00 வந்து பரபரப்பா மார்க்கெட் இருக்கு, நம்ம லொகேஷன் பாக்குறக்க நான் ஒரு கடை மேல ஏறி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தா மேல ஒரு 500-600 பேர் படம் தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க எல்லாம் யாரா இவ்வளவு பேருக்கு வந்து அவங்க மிதிச்சுட்டு போறது கூட அவங்களுக்கு தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க யாருன்னா இவங்க எல்லாம் ஃபுல் நைட் வேலை செஞ்ச பசங்க. ஓ அப்ப நைட்ல வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் அந்த கோயம்பேடு மார்க்கெட் அந்த கதைகளை கொண்டு வந்தது. அதெல்லாம் ரெஸ்ட் ஆஃப் த வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் அனமார்பிக் ஃபார்மட் ஆஃப் ஃபிலிமிங். அனமார்பிக் ஃபிலிமிங்ன்றது வந்து ஒரு டிஃபரன்ஸும் இல்லம்மா. இப்போ வந்து சாய்ஸ் ஆஃப் லென்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அனமார்பிக், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து திருப்பி அகைன் பூம் ஆகுது அனமார்பிக் ஷூட்டிங். அதில் வந்து சாய்ஸ் ஆஃப் லென்சஸ் ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, மற்றபடி கம்போசிஷன் தான் டிஃபரன்ஸ், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம ரெகுலர் ஃபார்மேட்ல பண்ணும்போதும் அனமார்பிக் ஸ்டைலுக்கு தான் நம்ம கம்போஸே பண்றோம், ஏன்னா ஃபைனலா ஸ்கிரீனுக்கு வரும்போது மேலையும் கீழையும் கிராப் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறோம் படத்தை. அதனால அனமார்பிக்கான ஒரு கைட்லைன்ஸ் வச்சு தான் நம்ம ரெகுலர் சூப்பர் 35 ஆகட்டும் இல்லை வந்து இதாகட்டும் நம்ம அப்படிதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்போஷன் அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலை எப்படி கிரியேட் பண்றது ஸ்பேசிங் இதெல்லாம் தான் அதுல விஷயமே தவிர டெக்னிக்கலா பார்த்தா லென்சஸ் கம்மிங்கிறது தவிர வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. How much an aspect ratio in the movie can create impact in time and space? அதாவது ரொம்ப கான்சியஸா நம்ம ஒரு 2 ஷாட் எடுக்கும்போது கூட இந்த ஆங்கிளுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த ஆங்கிளுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு கச்சக்கச்சன்னு அதை யூஸ் பண்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய உதாரணங்கள் இருக்கு அதுக்கு. நான் வந்து என்னோட இன்புட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது வழக்கு என்ன படத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 distinct லுக் படத்துக்கு தேவைப்படுது, 4 distinct ஸ்டோரிஸ். ஒரு பிளாட்ஃபார்ம், பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருக்க ஒரு பையன், ஒரு ஹரிஃபையான பிளாட், அந்த பிளாட்ல தங்கியிருக்க ஒரு பொண்ணு, இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருக்க பையனோட கூத்து, கூத்து பேக்ரவுண்ட், வில்லேஜ் பேக்ரவுண்ட், ஒரு வில்லேஜ் நடக்கிறது, இது மூணுத்தையுமே கனெக்ட் பண்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே நடக்கிற இன்டர்ரோகேஷன். ஸோ இந்த 4த்துக்குமே வழக்கில் நீங்க படம் வந்து இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 4த்துக்குமே ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து வேற வேற. பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பையனை வந்து நாங்க 1:1.38 ஷூட் பண்ணோம், ஏன்னா அங்க வந்து கூரை கிடையாது அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஸ்பேஸே கிடையாது, அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் தான் வீடுன்னா எவ்வளவு பெரிய வீடு பாருங்க, அவங்க சீலிங் வந்து ஸ்கை தான் அவனோட சீலிங். ஸோ அதனால அவனுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஹைட் இருக்குன்றதாக 1:1.38. அதே அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்துல இருக்க பிளாட்ல இருக்க அந்த பொண்ணோட கதை அப்போ 1:1.238. ஸோ அவளுக்கு வந்து என்னன்னா பிளாட்ஸ் வந்து சீலிங் கம்மி, ஹைட் கம்மி, மேக்சிமம் 7 feet இல்ல 8 feet அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால அவளுக்கு வந்து இப்படி, இதுல வில்லேஜுக்கு வந்து ஸ்கொயர் ஃபார்மெட், ஏன்னா கொஞ்சம் பழசு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால. போலீஸ் ஸ்டேஷன் வந்து 1:1.33, ஒரு ஒரு ரெக்டாங்குலர், ஒரு ஆஃப் லிட், அந்த போலீஸ்காரனோட முகமே நம்மளுக்கு தெரியாது, கண்ணே தெரியாது, ஒரு மாதிரி கிரீன்ல
ஒரு அரை இருட்டுல அவன் என்ன நினைக்கிறான், அவன் மைண்ட்ல என்ன ஓடுதே தெரியாம ஒரு மூடு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு நாலத்தையுமே பிளே பண்ணியிருந்தேன் வழக்கியன்ல. ஸோ இது வந்து ஒரு ஒரு டூல், இது வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து கான்சியஸா ரீச் ஆகும்ன்றது தெரியாது, ஆனா சைக்கலாஜிக்கலா சப்கான்சியஸ் லெவல்ல அவன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ப்ரெஷர் அவன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரோட வேலைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யோசித்து பண்ண வேண்டியது ப்ரொடியூசர் கிட்ட ஒரு நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணணும்னா ஒரு டைரக்டர் வந்து அது என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்து வந்து ஒன்னு ப்ரொடியூசர் வந்து கதை சொல்றதுக்காக மீட் பண்றது, அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். மீட் பண்ணதுக்கு அப்புறம் கதையை சொல்லி இம்ப்ரெஸ் ஆகி அவங்க படம் எடுக்கிறது, ரெண்டு விஷயம். இது வந்து அவங்க எது கேக்குறாங்க, ஸ்கிரிப்ட் வந்து எப்படி நரேட் பண்ணணும். அதான் ஓகே, ரெண்டுத்தையுமே சொல்லிடுறேன். ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றதுன்றது வந்து as of now இங்க வந்து அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் யாருமே கிடையாது. ஓகே, எல்லா ஹீரோஸும் ப்ரொடியூசரா இருக்காங்க, டைரக்டர்ஸ் ப்ரொடியூசரா இருக்காங்க. மற்றபடி அவங்கவுங்க பையனை ஹீரோவா வைக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் வராங்க. முன்னாடி இருந்த மாதிரி நாங்கள் கரையில் ஆரம்பிச்சப்போ ஒரு ஒரு 30-40 கம்பெனி இருக்கும், ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ளேவர் இருக்கும், அவங்க இந்த மாதிரி படம் தான் இவங்க எடுப்பாங்க இவங்க எடுப்பாங்கன்னு. அப்போ நம்ம பண்ணியிருக்க கதைக்கு இவங்க இந்த ப்ரொடியூசர் போய் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி போய் சொல்லுவோம். இப்போ அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இப்போ வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்கு, நீங்க மெயில் அனுப்பணும். அவங்களுக்கு மெயில்ல வந்து ஸ்டோரி லைனை பாக்குறதுக்கு முன்னாடி அதுல வந்து ப்ரொபோஸ்டு காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த காம்பினேஷன் என்ன, இது எந்த அளவுக்கு இந்த படம் செலவாகும், இது எந்த அளவுக்கு பிசினஸ் பண்ண முடியும்னு அது வந்து ஒரு ப்ராடக்டா ஒரு மசால் வடையா பார்ப்பாங்க. இவ்வளவுக்கு இந்த மசால் வடை பண்ணா இவ்வளவுக்கு விற்க முடியுமா இவ்வளவு நாளைக்குள்ள அப்படின்னு ஒரு கணக்கா பார்ப்பாங்க. மற்றபடி ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் அவரை மீட் பண்ணி கதை சொல்லி அவர் கதை கேட்டு வா இப்படி ஒரு கதையோட ஒரு டைரக்டர் வந்துட்டான்டா இண்டஸ்ட்ரிக்கு, இவனை வந்து நம்ம டைரக்டர் ஆக்கி ஆகணும்லாம் ஒரு ப்ரொடியூசர் பண்ணிட்டேன் கிடையாது இங்க மார்க்கெட்ல. ஓகே, அதையும் தாண்டி நீங்க ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்கும் போது ரெண்டு விஷயம் அவர் மைண்ட்ல ஓடும். ஒன்னு, அவன் கதை சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அவன் வந்து கிளாரிட்டியா சொல்றான், அவன் மைண்ட்ல வந்து படம் இருக்கா, அவன்கிட்ட வந்து ஒரு தெளிவு இருக்கா அப்படிங்கிறத அவர் பார்ப்பாரு. ரெண்டாவது, அதுல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ், அதாவது செலவுக்கான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ நாம வந்து கதை சொல்ற விதத்துல ஒரு 2 hours படத்தை நரேட் பண்ற விதத்துல நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்குன்ற கான்ஃபிடன்ட் அவருக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கதையை எங்க செட் பண்ணிருக்கான், இதுல என்னென்ன ஆக்ஷன் பிளாக் வருது, என்னென்ன விஷயங்கள் வருது, ஓகே அப்போ தோராயமா இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு செலவாகும், அப்போ இவ்வளவு செலவை கேரி பண்றதா இருந்தா இந்த கதை இந்த மாதிரி ஒரு ஹீரோ இருந்தால்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த ஹீரோவை வந்து மீட் பண்ணி கதை சொல்றது. இதர் ப்ரொடியூசர் கான்டாக்ட் இருக்கும், இல்ல ப்ரொடியூசர் ஏற்கனவே பேசி வச்சிருப்பாரு, இல்ல அந்த டைரக்டரே கூட ஹீரோவை மீட் பண்ணிட்டு ப்ரொடியூசர் வந்துருக்கலாம், இது டிபெண்ட்ஸ் மாறும். ஸோ அப்படி ஒரு ஹீரோ, ஒரு சேலபிள் இருக்க ஒரு ஹீரோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டாருன்னா இப்ப இந்த கணக்கு எல்லாமே கரெக்டா வந்துருச்சு, இப்படி ஒரு ஹீரோ வந்துட்டாரு. ஸோ இப்படி ஒரு ஹீரோனால இது இவ்வளவு வைக்க முடியும், இவன் சொல்ற கதை இவ்வளவுக்குள்ள எடுத்துட முடியும், ஸோ இது வந்து வயபிள் ப்ராஜெக்ட்னு ஒரு முடிவாகும். இதுதான் கணக்கு, ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ற கணக்கு. மை நேம் இஸ் சூரியகுமார். என்னன்னா முன்னாடி இருக்கிற சினிமாவும் நியூ சினிமாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு சார்? சினிமா ஒண்ணுதான் சார், அதெல்லாம் ஒண்ணுமே மாறல. ஆனா முன்னாடி நீங்க யாருக்கு படம் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கும் இப்ப நீங்க யாருக்கு படம் பண்றீங்கன்றதுக்கும் வந்து ஒரு சி அளவு சேஞ்ச் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து ஒரு சின்ன பிள்ளையிலேயே வந்து பயங்கர கிரியேட்டிவான 2 minutes 3 minutes டிக்டாக் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வளர்ற ஜென்ரேஷன், அவங்கள வந்து நீங்க ஒரு 2 hours ஒரு இடத்துல உட்கார வச்சு அரஸ்டிங்க ஒரு கதையை சொல்றதுல இருக்க சேலஞ்சஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா மாறிடுச்சு. முன்னாடி அப்படி கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு கதையை சொல்ல தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும், நீங்க வந்து ஜெயிச்சிடலாம். பட் இப்போ அப்படி இல்லை. அதுதான் நான் அந்த டிக்டாக்ல மீன் பண்றேன். இப்போ குழந்தைங்க வளரும் பொழுது ஒரு ஆட் பார்த்து வளருது, டிக்டாக் வீடியோ பார்த்து வளருது, ஒரு 30 seconds ஒரு 45 seconds ஒரு தாத்தாக்கும் பேரண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஆட்ல சொல்ல முடியுது. ஒரு டிக்டாக் வீடியோல வந்து ஒரு சும்மா ஒரு 30 seconds ஒரு பொண்ணு ஒரு பையன் அவளோட பாய் ஃப்ரெண்ட் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி சொல்லிட முடியுது அவங்களால. ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு உணர்வை வந்து நம்ம பார்த்து வளர்ற ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம நிறுத்தி நிதானமா கதை சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ நம்மளோட சேலஞ்சஸ் எல்லாமே வந்து பல மடங்கு மாறிடுச்சு, வேற வேறையா மாறிடுச்சு. அவன் அந்த 2 minutes ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு 2 minutes வீடியோ நம்ம அனுப்பிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஹெல்த் சம்பந்தமாவோ இல்ல எது சம்பந்தமாவோ யாராவது ஃபுல்லா உட்காந்து பாப்பாங்கன்றீங்க, ஒரு 40 seconds அவன் பார்ப்பான், அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி. அந்த அளவுக்கு ஒரு பொறுமை இல்லாத ஒரு ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி மீடியாவால ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம சினிமா எடுக்கணும், என்ன பண்ணுவோம், நம்ம வந்து
ஓல்ட் ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணவே முடியாது. நம்ம கத்துக்கிட்டது நாம பார்த்த படங்கள் எதுவுமே இங்க அப்ளை ஆகாது. சோ அந்த சேலஞ்ச் வந்து தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம தப்பிச்சுக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. சார் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்றது சார்? அதுல வந்து நிறைய டைப் இருக்கு சார். கமல் சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, வேல் நாயக்கர் நாயகன் படம் நடிக்கும் போது நான் வந்து கெட்டப் மாத்திட்டேன், ஆளே மாறிட்டேன், ரொம்ப அப்படிலாம் வேல் நாயக்கராகவே வாழ்ந்துட்டேன்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா ஷூட்டிங் டைம்ல நான் வந்து எவ்வளவு எமோஷனல் சீன் நடிச்சிட்டு இருந்தாலும் யாராவது வந்து வேல் நாயக்கரை அப்படின்னு கூப்பிட்டா நான் திரும்பவே மாட்டேன், ஏ கமல் அப்படின்னு கூப்பிட்டா தான் நான் திரும்புவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு. இது ஒரு டைப், ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ஆக்டிங். இதே ஃபாரின்ல வந்து ஒரு மெத்தட் ஆக்டிங்னு ஒரு குரூப், ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்கு, இங்கேயும் நிறைய பேர் பிரகாஷ் ராஜ் சார்லாம் அந்த மாதிரியான அவங்கெல்லாம் எப்படின்னா, ஐ திங்க் 30s ஒரு படம் வந்துச்சு, த ஹஞ்ச் பேக் ஆஃப் நாட்டர்டாம் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் புக்கை வந்து ஒரு படமா எடுத்தாங்க. அது என்ன, ஒரு ஹஞ்ச் பேக், அந்த கூனன் இருக்காங்கல்ல அவனை பத்தின ஒரு கதை. அந்த ஹஞ்ச் பேக்கா நடிக்கிறதுக்கு அந்த ஹீரோ என்ன பண்ணாருன்னா, கால் கட், அதாவது எவ்வளவுதான் இப்படி குனிஞ்சு இடிபி நடிச்சாலும் அது வந்து ஆக்டிங்கா தான் இருக்கும், உண்மையிலேயே ஹஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும், அந்த பெண்டா இருந்தா நல்லா இருக்கும்ட்டு என்ன பண்ணிட்டாரு, கால் கட்ட விரல்ல ஒரு பர்டிகுலர் நரம்ப கட் பண்ணா முதுகு வந்து விழுந்துரும், ஸ்பைனல்ல வந்து ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு டாக்டரை பார்த்து அந்த கால் கட்ட விரல இருக்க நரம்ப கட் பண்ணிட்டாரு. சோ இப்ப இவர் நினைச்சாலும் நிழந்து நிக்க முடியாது. சோ அந்த படம் ஃபுல்லாவே அவர் அப்படி குனிஞ்சே தான் இருந்தாரு, அந்த படம் நடிச்சாரு, நடிச்சு முடிச்சுட்டு அந்த ஆப்ரேஷன் திருப்பி அகைன் நார்மலா இருக்கு சரி பண்ணும் போது அவர் இறந்துட்டாருன்னு ஒரு விஷயம் வந்து டைரக்டர் ப நீலகண்டன் எழுதின சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் புக்ல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு குரூப், புரியுதா? ஸோ நம்ம வந்து கமல் சார் வந்து எவ்வளவு பெரிய ஆக்டர்னு நமக்கு தெரியும், அப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா தண்ணியில இருக்கிற எண்ணெய் மாதிரிதான் ஆக்டர் இருக்கணும், அவன் வந்து எப்பவுமே அந்த பேலன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது, அது உள்ள போயிடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா இவங்க அப்படியே கரைஞ்சி உள்ள போய் இதா இருந்து சொல்றாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் டேஸ்ட், இண்டிவிஜுவல் பேட்டர்னை பொறுத்தது. ஜென்ரலா ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச ஆக்டிங், நான் வந்து இதெல்லாம் ரொம்ப டீப்பா பாக்குறது, சும்மா மேலோட்டமா சொல்றது, நம்ம ஊர்ல சொல்றதா இருந்தா எனக்கு ஆக்ட் பண்ணா பிடிக்காது, பிஹேவ் பண்ணணும். நாம வந்து ஒரு ஆளை பாக்குறோம் அப்படின்னா இவன் பாஸ்கர் அப்படின்னா அவன் பாஸ்கரா தெரியணும், அந்த பாஸ்கரா நடிக்கிற குமாரா நமக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த பாஸ்கர் வந்து அப்படி மாறி அவன் வந்து பிஹேவ் பண்ணணும், அது வந்து வந்துருச்சுன்னா அவன் ஒரு நல்ல ஆக்டர்ன்றது எங்களோட ஒரு இது. காதல் படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே புதுசா எக்ஸப்ட் பரத், மத்த எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ஸ், எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணோட சித்தப்பா ஒரு கை இல்லாத ஒருத்தர் நடிச்சிருந்தார் இல்லையா, அவர் உட்பட எல்லாமே புதுசு, உண்மையில கை இல்லாத ஒரு ஆளதான் தேடி நடிக்க வச்சோம், எல்லாம் ஓகே. படம் வந்து அவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு, நாங்க என்ன நினைச்சோமோ அதெல்லாம் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ், கிளைமாக்ஸ் கிட்ட பரத்தையும் சந்தியாவையும் அந்த சித்தப்பா வந்து பார்த்து, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்கம்மா, ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் வந்து உங்களை தேடி அழுதுட்டே இருக்காங்க, வாங்கம்மா ஊருக்கு போலான்னு வண்டியில ஏத்தி கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி உட்காந்துருப்பான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த சித்தப்பா வந்து ஃபேஸ் மாறும், அப்புறம் தம்பி என்ன நீ என்ன ஆளுங்க, பண்ணியா சிங்கமா அப்படின்னு கேட்பாருல்ல, மை காட், அந்த ஒரு ஷார்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு அரை நாள் முக்கால் நாள் பாலாஜி வந்து நொந்துட்டாரு. என்னன்னா அது வரைக்கும் எல்லாரும் வந்து அவங்க அவங்களா இருந்தாங்க, யாருமே நடிக்கல, அவங்க ஒரிஜினல் லைஃப்ல என்னவோ அதுவோ அப்படின்ட்டே இருந்தா, நாங்க கொடுத்த டயலாக மட்டும் பேசினாங்க, நாங்க கொடுத்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால எங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தா இருந்தது. ஆனா இங்கதான் ஒரு நடிப்பு தேவைப்படுது. இது வரைக்கும் சாதாரணமா இருந்த ஒரு கை இல்லாத ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்த ஒரு ஆளு அப்படியே ஒரு மதுரக்காரனா ஒரு வில்லனா ஒரு அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு அந்த ஜாதி பெருமை உள்ள ஒரு ஆளா மாற வேண்டி இருக்கு பாத்தீங்களா, அது வரவில்லை அவங்களுக்கு, அது வரணும். ஸோ அது வர்றவன் வந்து ஒரு பெட்டர் ஆக்டர். ஸோ அவன் வந்து சும்மா சட்டையை போட்டு அவன் அவனாவே இருந்துட்டு பேர் வாங்கிட்டு போறது இல்லை, அவன் இயல்பை தாண்டி வேறு ஒருவனா நடிக்கும் பொழுது, ஓ இவன் தான் அவனும் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவன் நடிக்கணும், அப்படி இருக்கணும் ஆக்டர். Did you face any rejections on your early stages? How to handle rejection? Early stage இன்னைக்கு தான் rejection இருக்கு, எல்லா ஸ்டேஜஸ்லயுமே rejection இருக்கதான செய்யும். எவ்வளவு உதாரணம் சொல்ல முடியும், தூள் படம், காக்க காக்க படம், இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டு விஜய் வந்து கதை நல்லா இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் சூர்யா பண்ண படம் தான். இது வந்து ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே
நமக்கு வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். போலீஸோட படத்தை வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு 2.5 hours ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு போய் நான் நரேட் பண்ணி அவங்க எல்லாம் கேட்டுட்டு இல்லைங்க ஒன்றும் நல்லா இல்லைன்னு சொல்லி இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என் கையில் இருந்த காசை வச்சு நான் அந்த படத்தை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோட அடுத்த படத்தை வந்து அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. அது வேற விஷயம் என்னன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் வந்து எவ்ரி ஸ்டேஜஸ்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி நம்ம ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றது அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க ப்ராடக்ட் மேல கான்ஃபிடண்டா இருக்கீங்கன்றத பொறுத்தல் தான் அது. நீங்க வந்து சூப்பர் கான்ஃபிடண்டா இருந்தீங்கன்னா ஓகே நீ பண்றதுக்கு கொடுத்து வைக்கல தம்பி பார்ப்போம் மீட் பண்ணுவோம் நான் வேற ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போவோம். சில பேர் வந்து ஐயோ சார் நான் உங்களுக்கு அந்த கதையை பண்ணி வச்சிருந்தேன் நீங்க பண்ணலன்னா இந்த படம் அவ்வளவுதானே அப்படியே அப்செட் ஆகி சுத்துறவங்களும் இருக்காங்க. அது வந்து இண்டிவிஜுவல் கேரக்டர் பொறுத்தது. பட் ரிஜெக்ஷன்ங்கிறது வந்து இன்னைக்கும் எல்லா எனக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, மணி சாரா இருந்தாலும் சரி, சங்கர் சாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரிஜெக்ஷன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. சங்கர் சார் வந்து ரோபோ கதையை வந்து ஷாருக் கானுக்கு தான் போய் சொன்னாரு. ஷாருக் கான் வந்து கதை நல்லா இல்ல, இதோட பெட்டர் கதை நான் பண்ணிருக்கேன்னு சொல்லி ராவன் பண்ணாரு. அவர் ஓகேன்னு சொல்லி இங்க வந்து ரஜினி சார் வச்சு பண்ணாரு. அதுக்கப்புறம் ராவன் ஃபிளாப், இதுதான் ஹிட். சோ ரிஜெக்ஷன்ங்கிறது வந்து எவ்வளவு பெரிய டைரக்டர் ஆனாலும் நீங்க எவ்வளவு சிறந்த கதை பண்ணாலும் இருந்துட்டே தான் இருக்கும். அது என்னன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த அரிசியில வந்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கு, சோ அதுக்கான ஆளை அது போய் சேர்ந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு ஒரு ரிலீஸ் டேட் எழுதப்பட்டிருக்கு. அது இவங்க நடிச்சு இந்த தேதியில வரணும்னு இருக்கு, அது தானா வந்துடும். அது அப்படியே சுத்தி சுத்தி. ரொம்ப நன்றி சார், நல்ல ஹவர் லாங் இன்டராக்டிவ் செஷன் நீங்க எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணீங்க. இப்போ ஃபார்மலா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு நான் தனியலட்சுமியை இன்வைட் பண்றேன். இட்ஸ் மை பிரிவிலேஜ் டு ப்ரொபோஸ் த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஆன் திஸ் ஒகேஷன். ஐ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் மீடியா டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன், வேல்டெக் ரங்கராஜன், டாக்டர் சகுந்தலா, R&D இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, thank Mr. Vijay Milton who spent his valuable time despite the ongoing crucial situation to enlighten us with his wide knowledge. Sir, among several inspiring insights, you gave us your personal experience about how to become a director and a cinematographer and to handle both in a same time is a valid point, sir. And your all your experiences about the cinema as inspiring us. On this occasion, I wish to express my gratitude to our founder president, Dr. Rangarajan sir and Dr. Sahantala Rangarajan ma'am for continuous encouragement and our inspiring leaders of directors for consistent support. I would also like to thank our beloved HOD ma'am, Ms. Ramalakshmi, for her moral support and guidance. I thank my team of faculty members for their support in successful execution of this endeavor. As no program can become success with a single person, so I extend my big thanks to our participants for their active participation and support. Thank you all for making this event successful with your contribution. Thank you. Thank you, ma'am.